ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என் டைப் பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து புது புக்கு டேர்ம் ஒனில் இருக்குது, விலங்குகள் வாழும் உலகம். இது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 79, தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 76 இருக்கும், சரியா? ஸோ லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் எப்போ போல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்து கொஞ்சம் கதைகள் கொடுத்துருப்பாங்க இன்ட்ரடக்ஷன். நமக்கு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, சரியா? ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பல்லுயிர் தன்மை. ஸோ இந்த பல்லுயிர் தன்மையில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லிவிங் கம்யூனிட்டின்னு என்ன, நான் லிவிங் கம்யூனிட்டின்னு என்ன. ஸோ வாழ்ந்துட்டுருக்க அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் காரணி. அதே நான் லிவிங் திங்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஏ பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உயிரற்ற காரணி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இல்லை பயோட்டிக்கு நான் நம்ம பயோட்டிக் ஏ பயோட்டிக். ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அடுத்த என்ன கொடுத்துப்பாங்க அப்படின்னா ஹேபிட்டேட், வாழிடம். ஸோ இந்த வாழிடத்தை பற்றி நம்ம போன டாப்பிக்லேயே பிளான்ஸ்லேயே தெளிவாக படிச்சிட்டோம். ஸோ இங்கே என்ன பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, கிராப் எங்கே வாழும், வாட்டரில் வாழும். எலிஃபென்ட், டைகர் வந்து லேண்டில். அதேமாதிரி கேமல் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் வாழ்ந்துக்கலாம், ஒட்டகம் வந்து எங்கேனாலும் வாழும். ஆனால் அதுக்கு வந்து வாழ்விடம் பார்த்தீங்கன்னா டிசர்ட்லேருந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரியா? அது எங்கேனாலும் இருக்கும் ஆனால் டிசர்ட்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதான் வந்து ஹேபிட்டேட் அப்படின்னு இந்த படத்தில் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டூ யூனோ அப்படிங்கிற ஒரு சின்ன பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜுரோங் பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க்கு சிங்கப்பூரில் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பென்குயினை வந்து ஒரு பெரிய கிளாஸ் கேஸில் வந்து ஐஸ்பர்க், ஸோ ஐஸ் கியூப்ஸை போட்டு டெம்பரேச்சர் 0°C கீழே, சரியா? ஒன்றில் 0°C அல்ல அதுக்கும் கீழே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். யூனிசெல்லுலர் அப்படின்னா ஒரு செல் ஒரு செல் உயிரினம், மல்டிசெல் அப்படின்னா பல செல் உயிரினம். எல்லா லிவிங் திங்ஸும் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்னாலும் சரி, பிளான்ஸ்னாலும் சரி, அனிமல்ஸ்னாலும் சரி, லிவிங் திங்ஸ் பொறுத்தளவில் எல்லாமே வந்து மேடப் ஆஃப் செல் தான், சரியா? சின்ன யூனிட்டாக இருக்கும். ஸோ மேடப் ஆஃப் என்ன தான், செல்ஸ் தான். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சரி, நம்ம உடம்புல நடக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த செல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கும். ப்ராசஸ் எல்லாமே இந்த செல்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கும். செல்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தெளிவாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம், யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர். ஸோ யூனிசெல்லுலருக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, பேரமீசியம், யூக்ளினா. ஸோ இந்த மூணு பற்றி தான் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, டீப்பாக கொடுத்துருப்பாங்க, அமீபா, பேரமீசியம், யூக்ளினா, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டும் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா அமீபா, ஓகேவா? அதுக்கு முன்னாடி யூனிசெல்லர் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஒன்லி என்ன தான் மைக்ரோஸ்கோப் தான் பார்க்க முடியும். அப்புறம் அமீபா பொறுத்தவரை டைஜஷன் நடக்கும், லோக்கோமோஷன் மூமெண்ட் நடக்கும், ரெஸ்பிரேஷன் நடக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும், சரியா? எல்லாமே வந்து ஒரே செல்லில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒரு செல் தான் உண்டு, அதனால் அமீபாவில் எல்லாமே அந்த ஒரே செல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஸோ இந்த டைஜஷன் சொல்லக்கூடிய செரிமானத்தை பார்த்தீங்கன்னா எது பண்ணும், எந்த செல் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேக்யூல்ஸ் சொல்லக்கூடிய உணவு குமிழ் தான் டைஜஷன் நடத்திட்டுருக்கும். அண்ட் எக்ஸ்க்ரீஷன், சரியா? எக்ஸ்க்ரீஷன்னா வெளியே ஸ்வெட்டிங், அப்புறம் யூரின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எது பண்ணும் அப்படின்னா கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ், ஸோ சுருங்கும் நுண் குமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சரியா சிம்பிள் டிஃப்யூஷன், சரியா? அதாவது சவ்வூட்டு பரவல், அது மூலியமாக நடக்கும். அப்புறம் மூமெண்ட், நடந்து போதில் மூமாயி போயிட்டே இருக்கும், அது பார்த்தீங்கன்னா சூடப்போடியா, சரி, பொய்க்கால், சரியா, ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு மூவாயி போயிட்டே இருக்கும், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேரமீசியம். பேரமீசியம் வந்து எல்லாம் சேம் தான், டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், ரெஸ்பிரேஷன் மூணுமே வந்து எல்லாத்தையும் சேம் தான். மூமெண்ட் மட்டும் பேரமீசியம் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்துலேயே பார்க்கலாம், சின்ன சின்ன நார் நாராக இருக்க மாதிரி இருக்கும். என்னென்னா சிலியான்னு சொல்லுவாங்க, CILIA, இதை வச்சு தான் வந்து பிடிச்சி பிடிச்சி மூவாயி போயிட்டே இருக்கும். அடுத்து யூக்ளினாவும் சேம் தான், எல்லாமே சேம் தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லாம் வச்சு மூவ் ஆகிட்டுருக்கும், ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் இந்த பருப்பு கடையை மாதிரி கடைஞ்சி கடைஞ்சி இந்த பக்கம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிசெல்லுலர் அப்புறம் மல்டிசெல்லுலர், ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். மல்டிசெல்லுலர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, பள்ளி, பேர்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலருடைய எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ யூனிசெல்லுக்கும் மல்டிசெல்லுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் என்னென்னா யூனிசெல்லுக்கு வந்து சிங்கிள் செல், மல்டிசெல்லில் வந்து பல செல்ஸ் இருக்கும். யூனிசெல்லில் வந்து ஒரு செல் இருக்கனால எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரே செல் தான் பார்த்துட்ருக்கும். மல்டிசெல்லில் பல டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கனால பல டிஃப்ரெண்ட் வேலைகளை வந்து பல டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? யூனிசெல்லில் வந்து செல் சின்னதாக இருக்கும், மல்டிசெல்லில் செல் வந்து பெருசாக இருக்கும். யூனிசெல்லில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸு, ஆர்கன்ஸு, ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து இருக்காது, ஓகேவா? டிஷ்யூக்கள் இருக்காது, ஆர்கன்ஸ் இல்லாதனால ஆர்கன் சிஸ்டம் இருக்காது. அதே மாதிரி மல்டிசெல்லில் பார்த்தீங்கன்னா மூணுமே சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கப்புறம் யூனிசெல்லில் வந்து க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சைஸ் ஆஃப் செல் வந்து பெருசாகிட்டே போகும். அதான் வந்து யூனிசெல்லருடைய க்ரோத்து. அதே மல்டி செல்லில் பார்த்தீங்கன்னா க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல் வந்து பிளவுபட்டு போயிட்டே இருக்கும். செல் டிவிஷன் ப்ராசஸில் செல் பிளவுபட்டு க்ரோத் நடந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து யூனிசெல்லுக்கும் மல்டி செல்லுக்கும் உடைய பேசிக்ஸான டிஃப்ரென்ஸ். ஸோ ஓகேவா, அடுத்த பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ். எப்படி வந்து அனிமல்னு தனி தக்க வச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. விலங்கின் தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பாடியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும், ஸோ நம்ம தண்ணியில் இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதுக்கான இடத்த வந்து தக்க வச்சுக்கிடும். அதான் வந்து அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபிஷ்ஷை பற்றி கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன்டு ஷேப் அப்படின்னு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா படகு போன்ற அமைப்பு, சரியா? படகு எப்படி யூ ஷேப்பில் வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி ஃபிஷுக்கும் யூ ஷேப்பில் வளைஞ்சிருக்கும். எப்படி வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி வளைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, எதெல்லாம் யூஸ் பண்ணி வளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு, ட்ரங்க்னு சொல்லக்கூடிய பாடி, டெய்லு. ஸோ இந்த மூணு வச்சு தான் அது வளைஞ்சிருக்கும். அந்த வளைஞ்சி இருக்கனால அதோடைய மூமெண்ட் வந்து தண்ணிக்குள்ளே ஈஸியாக நடந்துகிட்ருக்கும். அப்புறம் ரெஸ்பிரேஷன், காற்று, சரியா? ஸோ இன்ஹேல் அவுட்ஹேல் பார்த்தீங்கன்னா எதை வச்சுன்னா கில்ஸ் வச்சு நடந்துகிட்ருக்கும், சரியா? செவல்கள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வாட்டர் இந்த ஆக்சிஜனை எடுக்கக்கூடியதும் இந்த கில்ஸ் தான், ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், நீங்கள் மீனை பிடிக்க போகிறீங்கன்னா டக்குன்னு வலிவு போயிடும். ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து செதில்கள் உண்டு, ஸ்கேல்ஸ் வந்து இருக்கனால அது வந்து பாடிக்கு வந்து ப்ரொடக்ஷன். அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு வந்து ஃபின்ஸ் துடுப்பு இருக்கும். அப்புறம் டெய்ல்ஸ் இருக்கும். வால் பாதி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டேரக்ஷனாக மாற்றி போகிறதுக்கு. ஸோ லெஃப்ட் ரைட்டு மாறுமே வளைஞ்சு போதில்ல, ஸோ அதுக்கு தான் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து அதோடைய பங்கு. அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃப்ராக் கொடுத்துருப்பாங்க, தவளை. ஸோ ஃப்ராகு, ஸோ ஒரே நிமிஷம், சாரி, ஃப்ராகில் லிசர்ட் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இல்லை ஃப்ராக் உண்டு, அது இங்கே இல்லை நினைக்கேன். ஓகே, ஃப்ராக் நோட் வச்சுக்கோங்க, புது புக்கில் ஃப்ராக் உண்டு. சரி, என்ன கொடுக்குங்க அப்படின்னா ஃப்ராக் வந்து ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்லுவாங்க, சரி, இரட்டை வாழ்க்கையுடைய ஒரு அனிமல், அதாவது இரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கிலோ தெர்மிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தமிழில் வெப்பம் மாறும் விலங்கு. ஏன் அப்படின்னா அந்த பாடி பார்த்திங்கன்னா தண்ணியிலும் வாழக்கூடியது, லேண்ட்லேயும் வாழக்கூடியது. ஸோ அதுக்கேற்ற போல் டெம்பரேச்சரை மாற்றிக்கிடும். ஸோ அதான் ஆம்பிஃபியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆம்பிஃபியன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பயோக்ளைத்ரமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல், ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன, அதாவது சின்ன தவளை லார்வா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ் மூலம் நடக்கக்கூடியது, சரியா? ரெஸ்பிரேஷன் வந்து செவல்கள் மூலம் நடக்கும். அதே இது அடல்ட் வயசான கிழடு கட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்கின்னு லங்ஸு வழியாட்டு நடக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிசர்டு கொடுத்துருப்பாங்க. லிசர்ட் பார்த்தீங்கன்னா பல்லி. ஸோ பல்லிக்கும் ஸ்னேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதோடைய ஸ்கின்னு, அப்புறம் லெக்கு, ஐலிட்டு, அப்புறம் இயர். சரியா, ஸ்கின் வந்து பாம்புக்கும் பல்லிக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. லெக் பார்த்திங்கன்னா பாம்புக்கு இருக்காது, சரியா? பல்லிக்கு உண்டு. ஐலிட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இதெல்லாம் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிசர்ட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குவாட்ரிபெடல்னு சொல்லுவாங்க, அதாவது நாலு கால் நடந்து போச்சு அப்படின்னா அது குவாட்ரிபெடல். அதே ரெண்டு கால் நடந்து போச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைபெடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அது மட்டும் இல்லை, சில லிசர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனக்குடைய தலையை வந்து ஹெட் ஜாயின்லேருந்து ரொட்டேஷன் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறதும் சில லிசர்ட்டுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் இதுக்கு ப்ரீத்திங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் வந்து லங்ஸ் வச்சு தான், சரி, நுரையீரல். அப்புறம் நிறையா இன்செக்ட்ஸ் சாப்பிடும், மஸ்கிட்டோஸ் சாப்பிடும், காக்ரோச்சஸ் சாப்பிடும். எப்படி சாப்பிடும் பார்த்தீங்கன்னா நாக்கில் சில ப்ரொஜெக்ஷன் இருக்கும், முள் மாதிரி ப்ரொஜெக்ஷன் நாக்கில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அதை கடித்து இழுத்து சாப்பிடும், சரியா? நீங்கள் பார்த்தா தெரியும். அடுத்தது லிசர்ட், இந்த டைனோசர்ஸ்னு சொல்லக்கூடிய லிசர்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய டோ, சரியா, காலில் வந்து வெப்பு மாதிரி ஒரு சவ்வு இருக்கும், சரியா? ஸோ மூமெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுனால அது வெப், காலில் வந்து வெப் இருக்கும். அப்புறம் சில லிசர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்தாலும் சேஃபாக லேண்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டு, சரி? இப்போ மேலே செவத்தில் மேலே ஏறி போயிட்டுருக்கு, டப்புன்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாலும் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிரும். ஸோ அதுக்கு உடம்புல அடிபடாத அளவுக்கு லேண்ட் ஆகிற அளவுக்கு அதுக்கு திறமை உண்டு, சரியா, சில லிசர்ட்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா, பறவைகள். ஸோ அந்த பறவையும் பார்த்தீங்கன்னா பறந்து போகுது. அதுக்கு காரணம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனுக்கு பார்த்த மாதிரி ஸ்ட்ரீம் லைன்டு பாடின்னு சொல்லுவாங்க, படகு போன்ற உடல் அமைப்பு, சரியா? இது இருக்கனால தான் இதுக்கு மேலே ஃபர்தர் இறகுகள் சில கவர்ந்துருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால தான் அது பறந்துக்க முடியுது. அப்புறம் பேர்ட்ஸுக்கு வந்து மவுத்து கிடையாது, அந்த மவுத்துக்கு பதில் அழகுன்னு சொல்லக்கூடிய பீக் உண்டு. இதுவும் ப்ரீத்திங் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா லங்ஸ் வச்சு தான் ப்ரீத்திங் நடக்கும், நுரையீரல். அப்புறம் பேஸ் ஆஃப் விங்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ ஃப்ரெண்டில் இருக்கிற ரெண்டு விங்ஸ் பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆகி முன்னங்காலாக மாறியிருக்கும், சரியா? ஃபோர் லிம்ஸ் ஆட்டு மா, அதாவது நாலு கால் உண்டு, அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற ரெண்டு கால் வந்து விங்ஸ் ஆட்டு மாறியிருக்கும்.
அப்புறம் அதுக்குடைய போன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோ, சரி, உள்ளே வந்து வெட்டிடம், அது மாதிரிலாம் போன்ஸ் வந்து லைட்டாக, ரொம்ப வெயிட் இல்லாமல் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா. அப்புறம் பேர்ட்ஸால் பறக்க முடியும், ஜம்ப் பண்ண முடியும், அதாவது ஜம்ப்புங்க அப்படி வந்து ஹாப்னு கொடுத்துருப்பாங்க, ஹைச்ஓபி, சரியா. அப்புறம் துள்ள முடியும், ஓட முடியும். அப்புறம் பெருச்சுன்னு கொடுத்துருப்பாங்க, பெருசு த பிரான்ச் வித் நெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகத்தை வச்சு மரத்தை சுரண்ட முடியும், சேம் டைம் காலையும் இருக்கும், ஏறி போக முடியும், சரியா. இது வந்து பேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், ஓகேவா. அப்புறம் பறவைகள் டெயில்ஸ் இருக்கும், அந்த டெயில் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ஷனை மாற்றி மாற்றி போகிறதுக்கு, லெஃப்ட் ரைட் மாதிரி போகிறதுக்கு டேரக்ஷன் இந்த டெயில் இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே பறந்து போகுது, ஆனால் கீழே விழ முடியாது, சரியா, கீழே விழாது, பறந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ், அது மார்பு தசை ஸ்ட்ராங் இருக்கிறதுனால அது எவ்வளோ காத்தடிச்சாலும் விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய திறமை பேர்ட்ஸுக்கு உண்டு. அப்புறம் ஒரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பேர்ட்ஸ் வந்து அட் அ டைமில் ரெண்டு ஆப்ஜெக்டையும் பார்க்கக்கூடிய தன்மை உண்டு, சரியா, பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இருவிழி பார்வை, ஓகேவா. ஸோ ஒரு கண்ணில் பார்க்க போனால் ஒரு ஆங்கிளில் ஒரு இது பார்க்கலாம், இன்னொரு கண்ணில் வேறு ஆங்கிளில் அது வந்து என்ன பண்ணும், பார்த்துட்ருக்கோம். ஸோ அதான் வந்து பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன், ஓகேவா. ஸோ மைக்ரேஷன் டூயினோன்னு கொடுத்துருப்பாங்க, சரியா, மைக்ரேஷன், அது வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீசன் டு சீசன் ஒவ்வொரு லொக்கேஷன் பொறுத்து ஒவ்வொரு பிளான்ஸும் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பேர்ட்ஸ் அஞ்சு வச்சு எங்கெல்லாம் இருக்குன்னா, வேடந்தாங்கல் அப்புறம் கூடங்குளத்தில் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து பேர்ட்ஸுங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியாவும் ரஷ்யாவிலேருந்து தான் நிறைய பேர்ட்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும், சரியா. அப்புறம் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ் தேடி போகும். ஸோ தண்ணி இல்லாமல் இருக்கலாம், வெயிலுங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேறு கண்ட்ரீஸுக்கும் நம்ம பேர்ட்ஸ் தேடி போகும். ஸோ அந்த மாதிரி தேடி போகுதில்ல, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அது வலசை போகும் பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் இன் கேமல், சரியா, கேமல் இருக்கக்கூடிய அடாப்டேஷன், இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, கேமல் எப்பவுமே வந்து எங்கேனாலும் வாழும், ஆனால் வந்து டெசர்ட்டில் வந்து நல்லா வாழக்கூடிய ஒரு அனிமல், ஓகேவா. லீவ்ஸ் இன் ஹார்ட் டெசர்ட்னு கொடுத்துருப்பாங்க, அங்கே தண்ணி வந்து பற்றாக்குறையாகிட்டு இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கால் வந்து இன்னும் பெருசாக இருக்கும், சரியா. ஏன் கால் பெருசாக அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாலைவனத்தில் வந்து மழை இருக்காது, ஸோ ஹீட் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கும், சரியா. ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த மண்ணில் நடந்து போகும்போது மண்ணில் இருக்க சூடு ஹீட் வந்து டக்குன்னு பாடிக்கு வந்து சேரக்கூடாது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து சேரணும் அப்படின்னு காரணத்தினால, இல்லை அந்த லெக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், சரியா. பெருசாக தான் உண்டு, பெருசாக இருக்கும், சரியா. செகண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. ஸோ எப்போல்லாம் தண்ணி கிடைக்குதோ நிறைய தண்ணி குடித்து அது பாடியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுறோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட சில விஷயங்கள், அதாவது அந்த யூரின் பாஸ் பண்ணும்போது நிறையா யூரின் பாஸ் பண்ணாதான், அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அதோடைய சாணை, சில டங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் டக்குன்னு வந்து ஸ்வெட் ஆகாது. அது மட்டும் இல்லை, ஸ்வெட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரியா. அதனால் வந்து எத்தனை நாள்னாலும் அதால் தண்ணி குடிக்காமல் வாழக்கூடிய தன்மை உண்டு. இதில் எங்கே ஸ்டோர் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வாட்டர்லாம் ஹம்புன்னு சொல்லக்கூடிய திமிழில் தான் என்ன இருக்கும், ஸ்டோர் பாய் இருக்கும். தண்ணி மட்டும் இல்லை, ஃபேட்டு அதாவது கொழுப்பு வந்து அதுக்குடைய ஹம்பில் முதுகில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எப்போலாம் வந்து அதுக்கு ஃபுட்டு தேவைப்படுதோ அப்போ அந்த ஃபேட்டை வந்து ஃபுட்டாட்டு கன்வெர்ட் பண்ணி அது வந்து சாப்பிடக்கூடும், சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேடட் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க, கட்டையான திண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சாண்டு, அது மண் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அந்த சாண்ட்லேயும் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லதுக்காண்டி. அதுக்கு லெக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பேடட் ஃபீட், அதாவது கட்ட மாதிரி இருக்கும் வச்சுக்கலாம், அது மாதிரி இருக்கும், ஈஸியாக நடந்து போகிறதுக்கு. அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் ஆஃப் தி டிசர்ட், பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. அப்புறம் நல்லா புயல் அடிக்குது, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நல்லா புயல் அடிக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கண்ணை மூடணும், அதுக்கான ஐ லேஷஸ் உண்டு, அதுக்கு கண்ணுக்கிட்டே முடி உண்டு. ஸோ முடியும் முடிட்டோம்னா அதுக்கு வந்து கண்ணில் வந்து தூசிப்படாது. அப்புறம் மூக்குக்குள்ளேயே மண்ணு போகடான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து க்ளோஸ் பண்ண அளவுக்கு அது கெப்பாசிட்டி உண்டு, சரியா. நம்ம கண்ணை எப்படி மூடுறோமோ அதேமாதிரி மூக்கை வந்து மூடிக்கிறோம், சரியா. எப்போனா அந்த புளி டைம், இந்த புளி டைம் நல்லா காத்தடிக்குது, மண் காத்தடிக்குது அப்படின்னா கண்ணை மூடிக்கிறோம், சேம் டைம் மூக்கை வந்து மூடிக்கிறோம், ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபோ பிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வின்டர் டைமில் குளிர்காலத்தில் தூங்கிட்டுருக்கோ, சரியா, சம்மர் டைமில் நல்லா ஓடிட்டுருக்கோம், குளிர் டைமில் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டுருக்கோ, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வின்டர் ஸ்லீப் அல்லது குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வின்டர் டைம் தூங்கிட்டுருக்கோம், அதான் வந்து குளிர்கால உறக்கம், அது ஹைபர்னேஷன் இங்கிலீஷில். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டர்ட்டில், ஆமைகள் கொடுத்துருப்பாங்க, சரியா. அதே மாதிரி இன்னொன்று, சம்மர் டைமில் தூங்கிட்டுருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்டிவேஷன், ASTIVATION ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. இது வந்து சம்மர் டைமில் உறங்கிட்டு இருக்கும், அதாவது கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில், நத்தை,
சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கங்காரு ரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல், இது வந்து தண்ணி வந்து குடிக்கவே செய்யாதான் சரியா, ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடும், சேம் டைம் அந்த ஃபுட்டிலேருந்து அதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா, கங்காரு ரேட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபர்தர் அனிமல்ஸ் சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலார் பியர் சரியா, துருவ கரடி, இது வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னா போலார் ரீஜனில் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கின் தின்னாக தான் இருக்கும் சரியா, தின் ஸ்கின்னாக இருக்கும் ஃபார் ப்ரொடெக்ஷன், சேம் டைம் ஃபர் முடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சரியா, அந்த போலார் குளிரை தாங்கக்காண்டி முடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பென் குயின் சரியா, பென் குயின் எங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னா போலார் ரீஜன் தான் சரியா, துருவப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு வந்து காலில் பேடல் உண்டு, ஸோ சும்மணி போகிறக்காண்டி, ஸோ ரொம்ப பனியாக இருக்குது அப்படின்னா சும்மணி போகிறக்காண்டி பேடல் இருக்கும், ரெண்டு காலால் நடந்து போகக்கூடிய தன்மை உண்டு. தேர்டு பார்த்திங்கன்னா மவுண்டைன் கோட்டு வரையாடு, இது வந்து மவுண்டைன்ஸ்லாம் இருக்கும், இதில் வந்து கால் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் ஹூஸ், அந்த ஓடுறதுக்கு ஈஸியாக ஓடுறக்காண்டி ஸ்ட்ராங் ஹூஸ் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டே பார்த்து போலாபியர் மாதிரி ஹேரும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கோல்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்காண்டி அதோடைய முடிகளும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் சரியா. அப்புறம் லயன் சிங்கம், இது ஃபாரஸ்ட்லாம் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஓடக்கூடியது தான். அதோடைய கிளாஸ் அந்த கால் நகங்கள் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், எதுக்குன்னா அதோடைய இறைகளை தேடி பிடிச்சி இழுத்து சாப்பிட்றக்காண்டி கால் நகமும் சரி கை நகமும் சரி சரியா, அது வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வரையாடு சரியா, தமிழ்நாடுடைய அனிமல் நீலகிரி தாருன்னு சொல்லுவாங்க வரையாடு, இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மவுண்டெயின்ஸ் தான் வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ மவுண்டெயினில் ஏறி இறங்கணும்னு சொல்லியிருக்காண்டி அதுக்கு கை காலை பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயினில் எங்கேயாச்சும் வாட்டர் இருக்கும், அந்த வாட்டைக்குள்ளே நகத்தை வச்சு அமுக்கி ப்ரெஷர் கொடுத்து ஏறி போகிறதுக்கு கெப்பாசிட்டி உண்டு. இது நம்ம வரையாட பார்த்துருப்பீங்க சரி, வரையாடு இது வந்து இன்ஃபோபிட்ஸ் த டூயினோட கொடுத்துருப்பாங்க சரி, வரையாடு நீலகிரி தார். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாடம் இவ்வளோ தான் சரியா, டாபிக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக முடிச்சாச்சு. அடுத்து பார்க்குறது வந்து எவாலுவேஷன் சரியா. ஸோ இந்த புக்கோடைய PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், த ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் ஆர்கானிசம் இஸ் டேஷ், ஓகேவா, உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது எது, எதுனா பயாலஜி சரியா, உயிரியல். செகண்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், இது வந்து அப்படி க்வெஸ்சன் இப்படி கொடுத்துருக்காங்க பட் அரேஞ்ச் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க சரியா, சூஸ் அ கரெக்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எவை உயிரிழைகளில் பண்புகளாக கருதப்படுகிறது, எதுன்னு பார்த்தீங்கன்னா டி சாய்ஸ் வரும் சரியா, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேஷன் சரியா சுவாசம், செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீஷன் கழிவு நீக்கம், தேர்டு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் சரியா தகவமைப்பு. ஸோ தேர்ட் க்வெஸ்சன், லிசர்ட்ஸ் ப்ரீத் த்ரூ தயர் டேஷ், பள்ளிகள் இதன் மூலம் சுவாசிக்கின்றன, எதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸு சரி நுரை ஈரல்கள். அப்புறம் ஆல் அனிமல்ஸ் நீர் டேஷ், அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது வந்து ஏர் ஃபுட்டு வாட்டரும் சரியா, காற்று உணவு மற்றும் நீர். விச் அனிமல் ஹேஸ் அ ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் கால்டு கில்ஸ், எந்த விலங்கு சுவாசத்திற்கு செவல்களை சிறப்பு சுவாச உறுப்பாக பெற்றுள்ளது, எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஓகேவா. ஸோ ஆறாவது க்வெஸ்சன், தண்ணி எடுங்க, சூஸ் அ செட் தட் ரிப்ரசன்ஸ் ஒன்லி பயாட்டிக் காமனன்ஸ் ஆஃப் அ ஹேபிடேட், ஒரு வாழிடத்தின் உயிர் காரணிகள் மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ சாய்ஸு. ஸோ பயாட்டிக் ஏ பயாட்டிக் ஃபஸ்ட்டே பார்த்தோம், பயாட்டிக் அப்படின்னா லிவிங் திங்ஸ், ஸோ டைகர் டியர் கிராஸ் சாயில் இதான் வந்து லிவிங் திங் ஓகேவா. அது செவன்த் க்வெஸ்சன், விச் ஆர் த ஃபாலோயிங் கேனாட் பி கால்ட் அஸ் அ ஹேபிடேட், கீழ்கண்டவற்றில் எது வாழிடமாக கூற முடியாது, எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜங்கிள் வித் வைல்ட் அனிமல்ஸ். எயித்து க்வெஸ்சன், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஏர் வித் ஹெல்ப் ஆஃப் டேஷ், பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது, சாஃப்ட் அண்ட் திக் போன்ஸ் மென்மையான மற்றும் தடித்த எலும்புகள். அடுத்த பேரமிசியம் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் ஹெல்ப் ஆஃப் டேஷ், பேரமிசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடம் நகர்வதற்கு செய்வது எது, சரி எதுனா சிலியா சரியா, குரு இலைன்னு சொல்லுவாங்க சரியா. டென்த்து க்வெஸ்சன், கங்காரு ரேட் லிவிஸ் இன் டேஷ், கங்காரு எலி வசிப்பது எங்கன்னா பாலைவன வாழிடம் சரியா, டெசர்ட் ஹேபிடேட். ஸோ அடுத்த க்வெஸ்சன், செகண்ட் இதுனா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் சரியா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் அப்ரோபிரியேட் வேர்ட்ஸ், ஓகே, அக்வாடிக் டெசர்ட்ஸ் மவுண்டைன்ஸ் ஆர் கால் டேஷ், நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஷ், எதுனா ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்விடம். செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஷ் மற்றும் டேஷ்னு பிரிக்கலாம், பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ்
present animals are classified into unicellular and multicellular. So third question, tail of a bird act as a rudder which helps to dash. பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஷுக்கு உதவுகிறது. எதுக்குன்னா சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். ஃபோர்த்து, அமீபா மூவ்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டேஷ். அமீபா டேஷ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. எதுனா சூடக்கூடிய, அதாவது ஃபால்ஸ் ஃபுட், சரியா, பொய்க்கால். அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு. ஹேபிட்டட் இஸ் எ லிவிங் ஆர் டெவலிங் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழ்வு எனப்படும். இது வந்து ட்ரூ தான். அது ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் என்வயர்மெண்டல் கண்டிஷன்ஸ் ஆன் எர்த் ரிமைன் சேம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். இது வந்து தப்பு, சரியா, ஃபால்ஸு. ஏன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, சரி, ஆன்சர் தப்பு. அமீபா இஸ் அ யூனிசெல் ஆர்கானிசம் அண்ட் மூவ்ஸ் வித் சூரப்பூடியா. ஒரு செல் உயிரினான அமீபா பொய்க்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இது வந்து ட்ரூ. அப்புறம் பேர்ட்ஸ் கேன் சி ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் அட் அ டைம். பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து தப்பு, சரியா. அடுத்த, பேரமீசியம் இஸ் அ மல்டி செல் ஆர்கானிசம். பேரமீசியம் ஒரு ஒரு செல் உயிரி, சரியா, அது வந்து தப்பு, ஃபால்ஸு. அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோவிங். நாலு குவஷனா, அஞ்சு குவஷனா, அஞ்சு குவஷனா, ஓகே. டிராபிகல் ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட்ஸ் ஆர் நோன் அஸ் டேஷ். புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஷ் என்று அழைக்கிறோம். இதுனா பயோமஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, BIOMES. அப்புறம் சம் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல், தே ஆர் கால்டு டேஷ் ஆர்கானிசம். ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இதுனா யூனிசெல்லால் ஆர்கானிசம். அப்புறம் ப்ரீத்திங் ஆர்கன்ஸ் ஆஃப் அ ஃபிஷ் இஸ் நோன் அஸ் டேஷ். மீனின் சுவாச உறுப்பு டேஷ் ஆகும். இதுனா கில்ஸ், GIWLS. நாலா குவஷின், த லிசர்ட் ரெப்டைல்ஸ், சாரி, லிசர்ட் கேன்சர் ரெப்டைல்ஸ், ஓகே, ரெப்டைல்ஸ் ஆன் தி கிரவுண்ட் வித் இட்ஸ் கிளா ஆன் இட்ஸ் ஃபீட். ஃபிஃப்த்து குவஷின், கேமல் ஸ்டோர்ஸ் டேஷ் இன் இட்ஸ் ஹம்பு. இதுனா வாட்டரும் ஃபேட்டும் ரெண்டுமே உண்டு, சரியா. ஸோ அவ்வளோதான் இந்த படம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காண்டி காத்துட்ருக்கு. ஸோ அடுத்த காசில் பார்க்கலாம். தேங்க்யூ.